சென்னையில் மூளைச்சாவு அடைந்த தாயின் உடல் உறுப்புகளை மகன் தானமாக வழங்கிய சம்பவம் சோகத்திலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புது பெருங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பிறகு மூளைச்சாவு அடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாயை இழந்து கலங்கி நின்ற மகன் கைலாஷ் ராஜ் இறுதியாக தனது தாயின் கிட்னி, கல்லீரல், நுரையீரல், கண்கள் மற்றும் இதயம் ஆகியவற்றை தானமாக வழங்கினார். சோகத்திலும் தனது தாயின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.